ரகசிய காப்பு பிரமாணம் என்று ஒன்றை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? ரகசிய காப்பு பிரமாணம், அதாவது தேசத்தின் ஆளுகை பொறுப்பில் இருப்பவர்கள், இன்னும் இராணுவம் போன்றவற்றில் இருப்பவர்கள், இப்படி முக்கியமான பதவிகளில் இருக்கிறவர்களுக்கு அந்த பதவியேற்கும் போது இல்லை அந்த பொறுப்புகளை கொடுக்கும் போது அவர்களுக்கு ஒரு பிரமாணம் ஒன்றை அவர்கள் எடுத்துக்கொள்ளும்படி செய்கிறார்கள். அதற்கு பேர்தான் ரகசிய காப்பு பிரமாணம், ஓத் ஆஃப் கான்ஃபிடென்ஷியலிட்டி. அதாவது ரகசியங்களை காப்பேன் என்று உறுதி எடுத்து கொள்ளுகிற ஒரு காரியத்தை குறித்து காரியம் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. அந்த பதவி அவர்கள் ஏற்கும் போது, அந்த பொறுப்பை ஏற்கும் போது அவர்கள் அந்த பிரமாணத்தை செய்து கொள்ள வேண்டும். அந்த ரகசிய காப்பு பிரமாணம் மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, சில நாடுகளில் சொல்லுகிறார்கள் தேர்வு எக்ஸாம்ஸ்க்கு க்வெஸ்சன் ரெடி பண்ணுறவங்க அவர்களுக்கும் அந்த ரகசிய காப்பு பிரமாணம் செய்வார்களாம். ஏனென்றால் அந்த எக்ஸாம்க்கு இனி வருகிற அந்த தேர்வில் என்ன கேள்விகள் கேட்கப்படுகிறது என்பதை இவர்கள் அறிந்திருக்கிறபடியால் இதை வெளியே சொல்ல மாட்டேன் என்று அவர்கள் ஒரு ரகசிய காப்பு பிரமாணம். ரகசிய காப்பு பிரமாணம் என்றால் சுருக்கமாக நாம் சொன்னால் ரகசியத்தை காப்பேன், எனக்கு தெரிந்த இந்த ரகசியத்தை நான் பாதுகாப்பாக வைத்திருப்பேன் என்று சொல்லுகிறது தான். அப்போது இது போல ஒரு ரகசிய காப்பு பிரமாணம் நாமும் நமக்குள்ளாக இருக்க வேண்டியதாக இருக்கிறது நிச்சயமாக. ஏனென்றால் நாமும் அநேக ரகசியங்களை அறிந்தவர்களாக இருக்கிறோம். இன்றைக்கு நான் ஒரே ஒரு விஷயத்தை தான் சொல்ல விரும்புகிறேன், தேவனோடுள்ள தேவன் நமக்கு தந்திருக்கிற ரகசியமான காரியங்கள். சில முக்கியமானவற்றை நாம் ரகசியமாக காக்க வேண்டும். ஏனென்றால் இந்த உலகத்தில் சில மேன்மையான பொறுப்பில் இருக்கிறவர்களுக்கே இப்படிப்பட்ட காரியங்கள் கொடுக்கப்படும் போது நாம் தேவனுடைய பிள்ளைகள், நாம் பரலோக பிரஜைகளாக இருக்கிறோம், இயேசுவோடு கூட நல் மனசாட்சியின் உடன்படிக்கை செய்து அவரோடு கூட இணைந்தவர்களாக அவருடைய மனவாட்டிகளாக நாம் ஆயத்தமாகி கொண்டிருக்கிறோம். அப்போ நாமும் சில ரகசிய காப்பு பிரமாணங்களை செய்ய வேண்டியது நமக்கும் தேவையாக இருக்கிறது. ரகசியங்களை காத்து கொள்ள வேண்டும், சீக்ரெட் கீப்பிங், ரகசியம் காப்பது, இது நமக்கு மிக முக்கியமானதாக இருக்கிறது. இயேசுவின் தாயாகிய மரியாளுடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம சற்று இந்த காரியத்தை தியானித்து நம்முடையதாக்கி கொள்ளுவோம். இயேசுவின் தாயாகிய மரியாளை குறித்து அவர்களுக்கு சில காரியங்கள் வெளிப்படுத்தப்பட்டது. அதாவது அந்த லூக்கா 1:28 பார்க்குறோம், அவர்களுக்கு ஒரு தேவ தூதன் வந்து வருகிற அந்த காட்சி, அந்த பிரசன்னம், அந்த தேவதூதன் சொன்ன வாழ்த்து, அவர் பேசின வார்த்தைகள், அதனால் தனக்குள்ளே எழுந்த கலக்கம். அதுபோல் இன்னொரு ரகசியத்தை சொல்கிறார், எலிசபெத்து உனக்கு இனத்தாளாகிய எலிசபெத்து கர்ப்பமாக இருக்கிறாள் என்கிற ஒரு ரகசியம். இப்படி நிறைய விஷயங்கள் வந்து தேவதூதன் மூலமாக இந்த மரியாளுக்கு சொல்லப்படுகிறது, காட்டப்படுகிறது. இதையெல்லாம் பார்த்த மரியாள் உடனே போய் ஒவ்வொருத்தட்டையாக போய் சொல்லிக்கிட்டு இருக்கல, தேவதூதன் என் வீட்டுக்கு வந்தார், என்னோட இப்படி பேசினார், எனக்கு இப்படி சொன்னார் என்று சொல்லி அவள் ஒவ்வொன்றாக ஒருத்தரிடத்திலுமே சொன்னதாக சொல்லலை. அவள் அதெல்லாம் மனதுக்குள் வைத்து கொண்டாள், மரியாள் அதை சிந்தித்து கொண்டிருந்தாள் என்று 1:29 நாம் படிக்கிறோம். அப்போ அவளுக்கு காட்டப்பட்டது மிக ஆச்சரியமான காரியம், தேவ தூதனே அவளுடைய வீட்டுக்கு வந்தாள். அன்றைய சராசரி ஒரு மற்ற பெண்களைப் போல தான் இவளும் ஒரு சராசரியான பெண்மணி, ஒரு வாலிப பெண், திருமணமாகாதவள், திருமணத்துக்கு நிச்சயிக்கப்பட்டவள். இவளுக்கு இப்படி ஒரு காரியம் காட்டப்பட்ட உடனே உண்மையாகவே அந்த நாட்களில் சொல்லுகிறார்கள், இயேசு அதாவது மேசியா எண்ணில் பிறக்க வேண்டும் என்று அநேக பெண்கள் ஜெபித்து கொண்டே இருந்தார்களாம், ஆசைப்பட்டு கொண்டே இருந்தார்களாம். அப்போ இந்த மரியாளும் கூட அப்படி ஆசைப்பட்டிருப்பா, ஜோம் பண்ணியிருப்பா, அப்படி சொல்லி கொள்ளுகிறார்கள். அப்போ இதை போல நிறைய பெண்கள் இருந்திருப்பாங்க, அவளுக்கு அநேக ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருப்பாங்க, தோழிகள். யாரிடத்துலையுமே இதை சொல்லலை, என் வீட்டுக்கு தேவதூதன் வந்தார், என்னோட பேசினார், இப்படிலாம் சொன்னார், எனக்கு என்னுடைய சொந்தக்கார மரியா அந்த எலிசபெத் அம்மா கர்ப்பமாக இருக்கிறாங்களாம், ஆறு மாதம் ஆகிறதா, இப்படியெல்லாம் யார்கிட்டையும் சொல்லலை. எல்லாவற்றையும் மனதில் வைத்து கொண்டாள், சிந்தித்து கொண்டிருந்தாள் என்று படிக்கிறோம். அப்போ இதை சிந்தித்து கொண்டிருக்கும் போது ஏற்கனவே அவளுக்கு இதெல்லாம் கேட்கும்போது ஒரு கலக்கம் பயம் எல்லாம் வந்துவிட்டது. அது அப்படியே ஆண்டவரோடு தான் அவள் சொல்லி கொண்டிருந்திருப்பான். அன்பான தேவ பிள்ளைகள், இந்த மரியாளுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது நமக்கு ஒரு பெரிய மாதிரி, என்ன பெரிய ஒரு ரகசியம் காத்த ஒரு கிருபை இல்லையா. அவள் நேராக நான் என்ன பண்ண இதை கன்ஃபார்ம் பண்ண ஆசைப்பட்டா, நமக்கும் அப்படி தான், ஒரு காரியம் வெளிப்பட்டது என்றால் இது எப்படி உறுதிப்படும், இது எப்படி சரியானது என்பதை, இது உண்மைதான் எப்படி நான் அறிகிறது அப்படின்னு ஒரு ஆசைப்படுவோம். இந்த மரியாளும்
இந்த தேவதூதன் சொன்ன வார்த்தையின்படி நேர எலிசபெத் வீட்டுக்கு போயிட்டா. அங்கே போய் போன உடனே இவன் எதுக்கு போயிருப்பான் இதை கேள்விப்பட்டதுனால எலிசபெத்தை பார்க்க, ஒருவேளை அவளுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போயிருக்கலாம். ஆனால் அங்கே போன உடனே பரிசுத்த ஆவியானவர் இந்த மரியாள் மூலமாக தேவதூதன் சொன்ன வார்த்தைகளை உறுதிப்படுத்துகிறார். எவ்வளோ ஒரு ஆச்சரியம் பாருங்க. அப்போ ரகசியம் காக்கிற தேவ பிள்ளைகளுக்கு அந்த வார்த்தைகள், நாம் போய் யார்கிட்டேயோ சந்தேகம் கேட்க வேண்டிய தேவையில்லை, ஆண்டவரே அதை உறுதிப்படுத்திடுறார். இந்த மரியாள் அங்கே போன உடனே தேவனுடைய ஆவியானவர் அந்த எலிசபெத் அம்மா பரிசுத்த ஆவியினால் நிறைந்து இந்த இது என் ஆண்டவனுடைய தாயார் என்னிடத்தில் வந்தது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியமாக சந்தோஷமாக வாழ்த்து பண்ணும்போது, வரவேற்கும் போது மரியாளுக்குள் உறுதி வந்து விட்டது. உண்மையாகவே கிறிஸ்து குழந்தையாக எனக்குள்ளாக அவதரித்திருக்கிறார். ஆண்டவர் சொன்ன, தூதன் சொன்னது எனக்கு உண்மைதான். இந்த சம்பவம் நமக்கு ஒரு பெரிய ஆலோசனை நமக்கு தருகிறது. தேவனிடத்திலிருந்து அநேக காரியங்களை நாம் கேட்கிறோம். அவர் பேசுகிறார் நம்மோடு, நம்ம வசனத்தின் மூலம் பேசுகிறார், நம்மோடு சொப்பனத்தின் மூலம் பேசுகிறார், ஜெபிக்கும் போது தரிசனம் தருகிறார். சில ஒரு செகண்ட் பார்க்குற காட்சி, கண்ணை மூடி ஜோம் பண்ணிக்கிட்டே இருப்போம், ஒருவேளை ஆலயத்தில் கூட இருக்கலாம். அந்த நேரம் உங்களுக்குள்ள ஒரு செகண்ட் ரெண்டு செகண்ட் வர்ற மாதிரி ஒரு சின்ன ஒரு படம் தெரிஞ்ச மாதிரி ஒரு காட்சி வருது. அதை வைத்து உங்களுக்குள்ள ஒரு சிந்தனை, இது ஒரு விதமான தேவன் தருகிற அவருடைய காரியங்கள். அப்போ ஆண்டவர் என்ன விரும்புகிறாருன்னா, அவர் தருகிற எல்லாத்தையுமே நம்ம எல்லாருக்கிட்டையும் சொல்லணும் அப்படிங்கிறது அவருக்கு விருப்பம் இல்லை. இந்த மரியாதை போல நமக்குள்ளாக அப்படியே வச்சுக்கணும், அதை வைத்து ஒருவேளை உங்களுக்கு சில நேரம் உடனே தெரியலாம் இது இன்னாருக்காக தரப்பட்டது, உடனே போய் நீங்கள் சொல்ல வேண்டாம். அந்த தரிசனத்தை வைத்து ஜெபியுங்கள், தேவன் தந்த வார்த்தையை வைத்து ஜெபியுங்கள். சிலது வந்து இப்போ இந்த மரியாளுக்கு ஒரு உற்பவ கால திட்டத்துக்கு உரிய விஷயம் சொல்லப்பட்டிருக்கு, அப்போ ஒரு 9-10 மாதங்கள் கழித்து நிறைவேற வேண்டிய விஷயம். ஆனால் அவ அந்த காலத்துக்குள்ளாக அதை அவ வெளிப்படுத்தவே இல்லை, இந்த காரியத்தையே சொல்லவே இல்லை, இருதயத்தில் வைத்து சிந்தனை பண்ணுகிறாள். அப்போ இதை ஆவியானவர் உறுதிப்படுத்துகிறார். உங்களுக்கு வந்து சந்தேகம் தீர்க்கிறதுக்கானாலும் சரி, இது எப்படி ஆகும் என்று சொல்லி கேட்கறதுக்கானாலும் சரி, இதெல்லாம் உண்மையா, சில நேரத்தில் இப்படி ஆண்டவர் என்கிட்ட பேசினார், இப்படி எனக்கு சொல்லியிருக்கிறார், இப்படி செய்வேன் என்று சொல்லியிருக்கிறார், இப்படி இருக்கலாம், எதையுமே வெளிப்படுத்தாமல் மறைத்து வையுங்கள். சில நேரத்தில் உங்கள் கணவனோடு இல்லை உங்கள் பிள்ளை சம்மந்தப்பட்டதுன்னா அதை ஒருவேளை அந்த தரிசனத்தை அப்படியே சொல்லாவிட்டாலும் அதனுடைய சாராம்சத்தை வைத்து அந்த பிள்ளையிடத்துல ஊக்கப்படுத்தி அதை ஜெபிக்கிறதுக்காக ஒரு 1-2 விஷயங்கள் சொல்லலாம். இல்லை அநேக நேரத்தில் அதை நீங்கள் இருதயத்தில் வைத்து அதை உங்களுக்குள்ளாக வைத்து சிந்தனை பண்ணி ஆண்டவரும் நீங்களும் மட்டும் அறிய பேசிக்கொண்டே இருங்கள். நீங்கள் வந்து அதை உங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும், சரி இது உறுதிப்படணுமே, எனக்கு தான் இது ஆண்டவர் பேசியிருக்கிறார், ஆனால் உறுதிப்படணுமேனு ஆசையோடு இருப்பீங்க. அடுத்த நேரத்தில் வேதத்தை திறந்து படிக்கும்போது அந்த வசனத்தின் மூலமாக தேவன் உங்களோடு பேசுவார். ஆலயத்துக்கு வரும்போது செய்தி மூலமாக, பாடல் வரிகள் மூலமாக, ஆராதனை மூலமாக, எப்போ வேண்டுமானாலும் கர்த்தர் உங்களோடு கூட பேசி, மரியாளுக்கு எலிசபெத் மூலம் பரிசுத்த ஆவியினால் அப்படி ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்ச மாதிரி உங்களுக்கும் தேவன் தருவார். அடுத்தது இன்னொரு காரியம், அதில் இன்னொரு காரியம் படிக்கிறோம். வாழ்க்கையில் நடக்கிற சில ஆச்சரியமான வினோதமான சம்பவங்கள், இவற்றை குறித்து உண்மையாக நடந்தது தான், ஆனால் அதை வச்சுட்டு இப்படி நடந்துருச்சு இப்படி நடந்துருச்சுன்னு சொல்லி தம்பட்டம் அடிக்காமல் அதையும் நமக்குள்ளாக ரகசியம் காப்பது மிகவும் மேன்மையானது. இதையும் கூட நம்ம இந்த லூக்காஸ் விசேஷத்தில் 2வது அதிகாரத்தில் படிக்கிறோம். இந்த மரியாளுடைய வாழ்க்கையிலே படிக்கிறோம். இயேசு பிள்ளையின் பிறப்பை குறித்து மேய்ப்பர்களுக்கெல்லாம் சொல்லப்படுது. இம்மரியாளுக்கு சொல்லப்பட்டது, யோசேப்புக்கு சொல்லப்பட்டது, அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் தெரியும் இப்போ அந்த இயேசு குழந்தையாக பிறந்தாச்சு. இதே நேரத்தில் அங்கே இருந்து மேய்ப்பர்கள் ஓடி வர்றாங்க பார்க்குறதுக்கு. அவங்க வந்து பல காரியங்கள் சொல்கிறாங்க, அந்த குழந்தையை பார்க்குறாங்க, சந்தோஷப்படுறாங்க. அப்போது அவங்க அநேக காரியங்களை குறித்து அவர்களும் சொல்கிறாங்க. தேவ தூதர்கள் வாழ்த்துகிறார்கள், அதுக்கப்புறம் தேவ தூதர்கள் இவங்களுக்கு சொல்கிறாங்க இயேசுவின் பிறப்பை பற்றி, அப்புறம் அடையாளத்தையும் சொல்லுகிறார்கள். அப்போ இந்த மேய்ப்பர்கள் இதையெல்லாம் பார்த்துட்டு கேட்டுட்டு ஓடி வந்து பார்க்குறாங்க. பார்த்து அவர்களுக்கு பெரிய சந்தோஷம், அவங்க எல்லார்கிட்டையும் சொல்கிறாங்க இப்படியெல்லாம் எங்களுக்கு கிடச்சிது, இந்த இயேசுவாகிய பிள்ளையை குறித்த நற்செய்தி கிடச்சதை குறித்து சொல்கிறாங்க. ஆனால் இதையெல்லாம் பார்த்து கேட்டுக்கொண்டிருந்த மரியாள், லூக்கா 2:19 படிக்கிறோம், மரியாளோ அந்த சங்கதிகளையெல்லாம் தன் இருதயத்திலே வைத்து சிந்தனை பண்ணினாள். அவ வந்து அந்த தனக்கு வருகிற காரியங்கள், தன் குடும்பத்தில் உள்ள காரியங்கள்,
இவைகளை குறித்து நடக்கிற அந்த விஷயத்தில் அவ உடனே அதில் பூரித்து போய் எனக்கு இப்படி ஆண்டவர் செய்திருக்கிறார், சாட்சியாக சொல்ல வேண்டாம், அதை நீங்கள் தப்பாக நினச்சிடாதீங்க, சாட்சியாக அறிவிக்க வேண்டும். ஆனால் சில காரியங்கள் நிறைவேறி ஒரு முடிவுக்கு இல்லை நிறைவு காலத்துக்கு வரும் வரைக்கும் சில காரியங்களை நாம் ரகசியம் காக்க வேண்டியது உண்மையாக இருக்கிறது. அப்படியே அழகாக தேவதூதன் சொன்னது, இந்த இவளுக்கும் அந்த அனுபவங்கள் இருக்கிறது, ஆனால் அதையும் அவன் உள்ளுக்குள்ளே வச்சுக்கிட்டான். அந்த மேப்பர் மூலமாகவும் சொல்லப்படுது, அதையும் வைத்து சிந்தனை பண்ணுகிறார். அப்போ கூட அவன் நாமனா என்ன செய்வோம் உடனே, ஆமாம் ஆமாம் உங்களுக்கு சொன்ன மாதிரி எனக்கும் தேவதூதன் வந்தார், எனக்கும் தரிசனமானார், எனக்கும் வார்த்தைகளை சொன்னார், இப்படியெல்லாம் நாம் சொல்லிவிடுவோம் பாருங்கள். ஆனால் இந்த அந்த மரியாள் அதையெல்லாம் அப்படியே மனதில் வைத்து அழகாக சிந்தனை பண்ணி கொண்டிருக்கிறாள். இதுவும் நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். நம் வாழ்க்கையிலும் இந்த மாதிரிப்பட்ட ஒரு வித்தியாசமான வினோதமான கொஞ்சம் ஆச்சரியமான காரியங்கள் நடக்கும்போது அவைகளை குறித்து நாம் பெருமையாக பேசுவோ இல்லையென்றால் சும்மா பார்க்குறவங்கள்ட்டெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கவோ அது நல்ல விஷயம் கிடையாது. அந்த மரியாளை போல நாமும் தேவ சமூகத்தில் வைத்து சிந்தனை பண்ணணும். நமக்கு ரகசியம் பேசுறதுன்னா ரொம்ப பிடிக்கும், பொதுவாக பெண்களுக்கு அது ரொம்பவே பிடிக்கும். மூணு ஒரு ஒரு காரியத்தை யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க, உங்களுக்கு தான் சொல்கிறேன்னு சொல்லி எத்தனையோ பேர்கிட்ட நம்ம சொல்லிடுவோம். உங்கள்கிட்ட தான் சொல்கிறேன், நீ மனசில் வச்சுக்க அப்படிம்போம். ஆனால் இதே மாதிரி இன்னும் ஒன்று ரெண்டு பேர்கிட்ட சொல்லியிருப்போம். அப்போ ரகசியம் காப்பது என்பது நமக்கு ரொம்ப ஆசையான விஷயம், ஆனால் வாழ்க்கையில் நடக்கவே மாட்டேங்குது. இன்றைக்கி அதுக்கு கூட ஒரு வழி சொல்லித்தர்றேன். ஆண்டவருடைய வேதம் சொல்லுது, அந்நிய பாஷை பேசுகிறவன் தேவனோட ரகசியங்களை பேசுகிறான். சரிதானே? அப்போ நாம் எல்லாம் தேவ பிள்ளைகள், தேவனோடு உடன்படிக்கை செய்த தேவனுடைய மனவாட்டி, தேவன் கிறிஸ்துவுடைய வரவுக்காக காத்து கொண்டு இருக்கிறோம். பரிசுத்தாவியை நமக்குள் தந்திருக்கிறான், அந்நிய பாஷை பேசுகிறோம், கர்த்தரை மகிமைப்படுத்துகிறோம். அப்போ நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பு ரகசியம் சொல்கிறதுக்கு. யாரோ ஒருத்தட்ட போய் பேச ரகசியம் சொல்ல வேண்டியதில்லை, அமைதியாக ஆண்டவிட்ட என்ன பண்ணலாம், ரகசியம் பேசலாமா? எப்படி ரகசியம் பேசலாம்? அந்நிய பாஷையில் பேசிக்கொண்டே இருக்கும்போது ரகசியங்களை பேசலாம். நம் ரகசியங்களை பாதுகாக்க வேண்டும், கர்த்தரிடத்தில் மட்டும் அவைகளை தெரிவிக்க வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு எதிர்பார்க்கிறார். அதே போல் இன்னும் ஒரு ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிடுறேன். தன் மகனை குறித்த ஸ்பெஷலான காரியங்களெல்லாம் மரியாள் பார்க்குறாங்க. அவள் இயேசுவோடைய 12வது வயதில் அவர் தேவாலயத்தில், இவங்கெல்லாம் அந்த பண்டிகை முடித்து ஊருக்கு திரும்பிட்டாங்க, ஆனால் இயேசு போதகர் நடுவிலே உட்கார்ந்து அவங்ககிட்ட பேசுகிறாரு, அவங்கள கேள்வி கேட்குறாரு, ரொம்ப ஞானம் அவர்களை வெளிப்படுது, எல்லாரும் ஆச்சரியப்பட்டுட்டு இருக்கிறாங்க. இந்த மரியாளை யோசிப்பும் பிள்ளையை காணாமல் தேடி திரும்ப வரும்போது இந்த காட்சியை பார்க்குறாங்க. தன் மகனுடைய ஞானம், அவருடைய அசாதாரணமான வார்த்தைகள், ஒருவேளை அவங்க கூட அந்த மாதிரி வார்த்தை கேட்டிருக்க மாட்டாங்க, நிச்சயம் பேசியிருக்க மாட்டாங்க. ஆனால் இவர் போதகர் நடுவே உட்காந்து பேசுறது ஒரு எக்ஸ்ட்ராடினரி விஷயங்கள் எல்லாம் பார்க்கும்போது உள்ளமெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருந்திருக்கும். ஆனால் வருத்தமாக தான் கேட்டாங்க, நானும் உன் தகப்பன் ஒன்று தேடினப்பாப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இருந்தாலும் அந்த காரியத்தெல்லாம் பார்க்குறாங்க. அதில் வந்து இயேசு சொல்லிறார், நான் என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் இருக்க வேண்டும் என்று நீங்கள் அறியலையா அப்படின்னு கேட்டுறார். இதெல்லாம் நடக்கும்போது அதுலேயும் படிக்கிறோம், லூக்கா 2:51 அவருடைய தாயார் இந்த சங்கதிகளையெல்லாம் தன் இருதயத்திலே வைத்து கொண்டாள். இருதயத்திலே வச்சுக்கிற ஒரு அனுபவம். அப்பா, நமக்கெல்லாம் எட்டாத ஒரு விஷயம் மாதிரி தெரியலாம், ஆனால் அதில் கொஞ்சம் ஆசைப்பட்டு நம்ம ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோன்னா இதை போல் ஒரு பெரிய சந்தோஷமான அனுபவம் வேறு ஒன்றுமே இல்லை. தன் மகனில் காணப்பட்ட விசேஷ அனுபவங்கள், இவ வந்து வருத்தத்தோடு இந்த அம்மா தேடி வந்திருக்காங்க. இங்கே பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியம், பிள்ளையை திருப்பி கூட்டு போகிறாங்க, அவர் போய் கீழ்ப்படிந்திருந்தார் பெற்றோரோட. ஆனால் ஒரு நாள் அவங்க இதை பற்றி வேறு யார்கிட்டையும் நிச்சயமாக டிஸ்கஸ் பண்ணவே இல்லை. இருதயத்திலே வைத்து கொண்டாள் தன் மகனுடைய ஞானம். அவங்க சொல்லியிருக்கலாம், இன்றைக்கி நம்ம பிள்ளை நடக்க ஆரம்பித்தோடனே நினச்சிலும் ஓ 2 எடுத்து வச்சுட்டா, 4 எடுத்து வச்சுட்டா, சந்தோஷம்தான். சில நேரம் நம்ம ரொம்ப பேசிடுவோம்ல, சிலர் ஓரளவுக்கு சொல்லுவோம், சிலர் அதிகமாக சொல்லிவிடுகிறோம். ஏதாவது பேசினாலும் அப்படி தான், பார்க்குறவங்கிட்டலாம் என் பிள்ளை இப்படி சொல்லிட்டான், என் பேர பிள்ளை இப்படி பேசிட்டா அப்படின்னு நம்ம ரொம்ப சொல்கிறோம். சில நேரத்தில் சொல்லுவோம், ஐயோ நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன், ரொம்ப சொன்னேன், ஆனால் அந்த பிள்ளைக்கு இப்படி ஒரு கஷ்டம் வந்துருச்சு, அப்படி கூட சொல்கிறத நம்ம கேட்டிருக்கிறோம். சரி, அது எப்படியோ இருக்கட்டும், ஆனால் மரியாளுடைய வாழ்க்கையில் அந்த லைட், அந்த வெளிச்சத்தில் நாம் பார்க்கும்போது சில வினோதமான விஷயங்கள் உங்கள் பிள்ளைகளில், உங்கள் குடும்பத்தில், உங்கள் குடும்பத்தினரிடம் நீங்கள் பார்க்கிறீர்களா? அதை ரகசியமாய் வைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள், ஆண்டவரோடு அதை பற்றி பேசுங்க.
அதை குறித்து நீங்க அப்போ யோசிக்கணும், என் பிள்ளை நான் ஜெபிக்கிற மாதிரி இந்த வசனத்தை சொல்லி என் பிள்ளை ஜெபிக்கிறாளே, நான் சொல்லி கொடுக்கலையே, அப்போ இனிமேல் என் பிள்ளைக்கு நான் நல்ல வசனம் சொல்லி கொடுக்கணும், இனி நான் ஜெபிக்கும் போது எப்பவும் என் குழந்தைய நான் மடியில வச்சே ஜெபிக்கணும் எப்பவும். அப்போ அந்த விஷயத்தில் உங்கள் பிள்ளையை இன்னும் எப்படி முன்னேற்றலாம்? இன்னொரு வேற ஒரு காரியம் பார்க்குறீங்க, நீங்கள் சமையல் பண்ணும்போது உங்கள் பிள்ளை உங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணி தந்துருச்சு, ஓ பிள்ளைக்கு இந்த இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஒரு கிளீனிங் வேலையில் அழகாக செய்யுது, பரவாயில்லையே இதில் ஒரு ஆசை இருக்குது, அப்போ இதில் நான் நல்லா அதை வளர்த்தி எடுக்கணும். நாம் என்ன பண்ணுவோம், அந்த பிள்ளைகளை புகழ்ந்து 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 அதுக்கு கொஞ்ச நாள் ஆகும்போது எந்த ஒரு வேலையுமே செய்யாமல் போயிடுது. ஒருவேளை இது அதன் ரகசியமாக இருக்கலாமோ அப்படின்னு கூட நானும் நினைக்கிறேன். சரி, நம்ம பிள்ளைகளை அந்த மாதிரி நம்ம பார்க்குறோன்னா அந்த ஒரு ஸ்பெசிஃபிக்கான விஷயத்தில் அவங்கள நம்ம அழகாக வளர்த்தி கொண்டு வருவோம், ஆண்டவர் நமக்கு கிருபை தருவார். அது மாதிரி இதில் ஒரு முக்கியமான விஷயம், இந்த அம்மா ஒரு விஷயத்தை கூட மனசில் வச்சுக்கிட்டாங்க, இவங்க வந்து உன் தகப்பனும் நானும் உன்னை விசாரத்தோடு தேடினோமே அப்படின்னு வருத்தமாக சொல்கிறாங்க. ஏன்னா மூணு நாள் பிள்ளைய காணலை, வந்து இந்த அம்மாவுக்கு தான் தெரியும் இது எப்படிப்பட்ட தெய்வீக குழந்தைன்னு. கண்டுபிடிச்சோடனே இப்படி சொன்னோடனே அவர் சொல்லிட்டாரு, நான் என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் இருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியாதான்னு கேட்குறாரு. அப்போது நாமனா என்ன கேட்போம், என்னடா உன் அப்பா நான் ரெண்டு பேரும் இங்கே தானே இருக்கிறோம் அப்படி கேட்போம். ஆனால் இவங்க எதுவுமே கேட்கல, இவங்களுக்கு ஆல்ரெடி இந்த குழந்தை இந்த பிள்ளையை பற்றி நன்றாக தெரியும், உள்ளத்தில் எல்லாம் வச்சு சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால நல்லா ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்போது அதையும் மனதில் வச்சுக்கிறாங்க. உண்மையாக இதை அப்படியே மனதில் வைத்து 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 ஆண்டவரோடையும் பேசியிருப்பாங்க, அந்த பிள்ளையும் அதுக்கேற்ற மாதிரி நடத்தியிருப்பாங்க. எவ்வளவோ பேர் என்னெல்லாமோ சொல்கிறாங்க, சகோதர சகோதரிகள்லாம் வந்து பைத்தியம் பிடிச்சிருக்குது இயேசுவுக்கு கூட்டிகிட்டு போகணுன்னா வராங்க, ஆனால் இந்த தாய் எந்த ஒரு காரியமுமே சொன்னதாக நம்ம பார்க்கவே இல்லை. அவங்கள பற்றி சில இடங்களில் படிக்கிறோம், ஒரு இடத்துல இயேசு அந்த காணா ஒரு கல்யாண வீட்டில் போயிருக்கும்போது இவங்க வந்து சொல்கிறாங்க, அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை அப்படின்னு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. அவங்களுக்கு தெரியும், அவங்க ஏன்னா அந்த சிந்தித்து கொண்டே இருக்கிறாங்க பார்த்தீங்களா, மகனை பற்றி மகனுடைய ஸ்பெஷாலிட்டி என்னங்கிறது தெரியுது. அப்போது அப்படி சொன்னோன்னே இயேசு சொல்கிற, ஸ்திரீயே உனக்கும் எனக்கும் என்ன என் வேலையினும் வரவில்லை. நாமன்னா ரொம்ப வருத்தப்பட்டிருப்போம், கோபப்பட்டிருப்போம், திரும்பிட்டு போயிருப்போம், ஏதோ பண்ணியிருப்போம், ஒரு அம்மாவானா எப்படி இருக்கும் நமக்கு. ஆனால் இந்த அம்மா அதை பற்றி எதுவும் நினைக்க, உடனே அவங்களுக்குள்ள அந்த சிந்தித்துக்கிட்டே இருக்காங்கல்ல, என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டும் என்று நீங்கள் அறியலையான்னுலாம் கேட்டிருக்கிறாரு. இந்த வார்த்தை இது மாதிரி இனி என்னெல்லாம் கேட்டாரோ, இது அவர்களுடைய மனதிலேயே வச்சு சிந்திக்கிறாங்க, மனதிலேயே வச்சு சிந்திச்சுட்டு இருந்திருக்காங்க. ரகசியத்தை காத்த அந்த தாய்க்கு ஏற்ற நேரத்தில் ஆவியானவர் அதை விளங்க கொடுக்குறார். உடனே அவங்க வேலைக்காரர்கிட்ட போய் சொல்கிறாங்க, அவர் உங்களுக்கு என்ன செய்ய சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். பாருங்க, அப்போது இருதயத்தில் வைத்து சிந்தித்து கொண்டிருப்பது, ரகசியத்தை பாதுகாப்பது, அதை தேவனோடு மட்டும் பகிர்ந்து கொள்வது என்பது நம்முடைய வாழ்க்கையும் அப்படி சரியான ட்ராக்ல போகும். நம்மால் நடத்தப்படுகிற, நம்முடையவர்கள், நாம் ஈடுபடுகிற காரியங்கள் இவற்றிலும் நாம் சரியாக பயன்பட முடியும். மரியாளுடைய வாழ்க்கை மிக சிறந்த உதாரணம், நம்ம ரொம்ப ஷார்ட் டைமில் அதை பேசிக்கொண்டோம். இதை நீங்கள் தொடர்ந்து தியானியுங்கள், இது உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். ரகசியத்தை காப்பது என்ற விஷயத்திலே தேவனோடு நல்ல ரகசியங்களை பேசுவோம். மனசுக்குள்ளே போட்டு 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 கவலைப்படுறதோ வருத்தப்படுறதோ பெருமைப்படுறதும் அப்படி அசை போட்டு கொண்டு இருப்பது அல்ல, நமக்கு நாமே யோசித்து சிரிச்சுக்கிட்டு இருக்கிறது இல்லை, அதை அப்படி தேவனிடத்தில் ரகசியத்தை பகிர்ந்து கொண்டே இருப்போம். அப்போ தேவன் தம்முடைய திட்டத்தை நமக்கு வெளிப்படுத்துவார். வேதவசனத்தில் நீதிமொழிகளை படிக்கிறோம், புறம் கூறுகிறவன் இல்லை தூற்றி திரிகிறவன் ரகசியங்களை வெளிப்படுத்துகிறான். அதனால் அலப்பு வாயனோடே கலவாதே, நிறைய அது பற்றி நீதிமொழிகளில் படிக்கிறோம். அப்போது ரொம்ப பேசிட்டே இருந்தோன்னா ரகசியங்கள் தானே வெளியே வந்துடும், அப்புறம் கடிச்சு உள்ள விழுங்குறது ரொம்ப கஷ்டம், மறைக்க முடியாது. எனவே நம்மோடு இருக்கிறவர்கள், அதாவது மனுஷரோடு அதிகம் பேசாமல் கர்த்தரோடு அதிகம் பேசுறது ரகசியங்களை காப்பதுக்கு ஒரு பெரிய உதவிகரமாக இருக்கும். மனுஷரோட பேசணும், அதனால வீட்டில் இருக்கிறவங்களோட நம்மோடு இருக்கிறவர்கள்ட்ட பேசாமல் முடியுமா? பேசணும், அளவாக பேசணும், தேவைக்கு பேசணும். இந்த விஷயத்தை நீங்கள் வாஞ்சியோட அதை அபியாசிக்கணும், ரகசியம் காக்கணும்னு நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா ஆவியானவர் உங்களுக்கு ரொம்ப உதவி செய்வார். எங்கே நம்ம கொஞ்சம் அதிகமாக பேசணுமோ, யாரோட பேசணுமோ, ஆவியானவர் நமக்குள்ளே ஒரு சின்ன சலனத்தை கொடுப்பார்,
இந்த பேச்சை முடிச்சிரு, மனுஷரோட பேசினது போதும் என்கிற ஒரு அலாம் நமக்கு வரும். உடனே நம்ம விட்டுட்டு தேவ சமூகத்துக்கு வரும். சில நேரம் அதையும் மீறி பேசிடுவோம். முடிச்சுட்டு வந்தப்புறம் நமக்கு ரொம்ப எதையோ இழந்தது போல் ஃபீல் பண்ணுவோம். தேவ பிள்ளைகள் நிறைய பேருக்கு அந்த அனுபவங்கள் நிச்சயமாக இருக்கும். உடனே ஆண்டவட்ட மன்னிப்பு கேட்டு மன திரும்பிடுவோம். அடுத்த நேரம் அதில் ரொம்ப கவனமாக இருப்போம். சில நேரம் சில நபர்களோடு பேசும்போது நமக்கு சந்தோஷமாக நல்லா இருக்கும், ஆவிக்குள்ளே உற்சாகமாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வேலை செஞ்சாலும் ஜபித்தாலும் எந்த நேரமும் மகிழ்ச்சியாக இருக்கும். ஆனால் சிலரோட கொஞ்சம் பேசினா கூட ரொம்ப ஒரு கஷ்டமாக இருக்கும். அப்படிப்பட்டவங்களோட பேசுகிறத கோபத்தோடு கட் பண்ணாதீங்க. நல்ல சாந்தத்தோட ஆண்டவருடைய ஒத்தாசையோட நீங்கள் வாஞ்சியோடு இருந்தீங்கன்னா அந்த நபர்கள் அதிகம் உங்களோடு கூட இடைப்படுவதுக்கு ஆண்டவர் உங்களுக்கு வாய்ப்பு தர மாட்டார். உங்களை அழகான வழியில் நடத்துவார். இப்படி ஒரு ரகசியம் காக்கிற அனுபவத்தில் கர்த்தர் உங்களை மேன்மையாய் நடத்துவாராக என்று வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.